கோவையில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் மேற்கொண்டபோது பாஜகவினர் கடைகளை மூட சொல்லி கடைகள் மீது கற்களை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோவை வருகை தந்தார். அப்போது பிரச்சாரத்திற்காக வந்த யோகி ஆதித்யநாத்துடன் இருசக்கர பேரணி சென்ற பாஜகவினர் திடீரென முழக்கமிட்டதால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கோவை டவுன்ஹால் அருகே இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்ட பாஜகவினர் கடைகளை மூட சொல்லி கடைகள் மீது கற்களை வீசியுள்ளனர். இதனால் கோவை மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடைகளை மூட சொல்லி வியாபாரிகளை தாக்கியதுடன் தடுக்க சென்ற காவல்துறையினர் மீதும் பாஜகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் மீது தேர்தல் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே கலவரமில்லாத கோவை அமைய அமைதியான கோவையாக திகழ பாஜகவை தவிர்ப்பதே நல்லது என கோவை மக்களின் எண்ண ஓட்டமாக உள்ளது.